ஆண்டின் பொது கால மூன்றாம் வாரம் திங்கட்கிழமை. செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர், இவனை பெயெல்செபுல் பிடித்திருக்கிறது என்றும், பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது. சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராகத்தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராகத்தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய் ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஊர் கூட தேர் நகரும், மேகங்கள் சேர்ந்தால் மழை பெருகும், ஈக்கள் ஒன்று சேர்ந்தால் தேன் பெருகும், மரங்கள் ஒன்று சேர்ந்தால் காடாகும், கைகள் ஒன்று சேர்ந்தால் பலம் பெருகும். ஆம் அன்பிற்குரியவர்களே,
இவ்வாறு இயற்கையானது பல வகைகளில் ஒற்றுமையின் பலத்தை பற்றி நமக்கு எடுத்து கூறுகின்றது. இயற்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் எவ்வாறு ஒற்றுமையாக வாழ்ந்தால் நமது வாழ்வில் வளம் பெறலாம், வெற்றி பெறலாம் என்று. இத்தகைய கண்ணோட்டத்தில் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கும்போது இயேசு கூறுகின்றார், தனக்குத்தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது என்று பதில் கூறுகின்றார். இயேசு பல்வேறு போதனைகளையும் புதுமைகளையும் செய்கின்ற போது இவர் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கின்றார், இவர் தச்சரின் மகன்தானே, இவர் சகோதரர்கள் நம்மோடு வாழவில்லையா என்ற ஒரு மனித கண்ணோட்டத்தோடே அவர்கள் பார்க்கின்றனர். அதனால்தான் அவர் பேய்களை ஓட்டுகின்ற செயலை கண்டும் கூட பேய்கள் கூட இறைமகன் என்று அவரை அறிந்து கொள்கின்றது. ஆனால் இந்த மனிதனின் மீட்புக்காக அனுப்பப்பட்ட இந்த மனித கூட்டம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. பேய்களின் தலைவனை கொண்டே பேய்களை ஓட்டுகிறார் என்று குற்றப்பழி சுமத்துகின்றனர். இதற்கான தெளிவான எடுத்துக்காட்டை இயேசு என்ற நற்செய்தி வாசகத்தில் நமக்கு தருகின்றார். ஒற்றுமையின் பலம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, பிளவுபட்டால் தாழ்மை என்ற உண்மையை நமது சான்றோர்கள் நமக்கு கூறுகின்றனர். நமக்கு நாமே பிளவுபடும் போது அங்கே நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்பதை இயேசு என்ற நற்செய்தி வாசகத்தின் மூலமாக மீண்டுமாக நமக்கு அறிவுறுத்துவதை நாம் உணரலாம். இந்த நற்செய்தி வாசகத்தை வாசித்து தியானிக்கும் போது எனக்குள் ஞாபகம் வந்த ஒரு சிறு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிறு வயதில் 1-2 பாட புத்தகங்களில் இடம்பெற்றிருக்கும் இந்த கதை எவ்வாறு ஒற்றுமையாக வாழும்போது நமது வாழ்வில் வெற்றி பெறலாம், நமக்குள்ளே பிளவுபடும் போது தோல்வியை எப்படி தழுவுகின்றோம் என்பதை தெளிவாக கூறுகின்றது. ஒருமுறை ஒரு இடத்தில் பசுக்கள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருக்கின்றன. அவ்வழியோரம் கடந்து சென்ற ஒரு புலியானது மிகவும் வயிற்று பசியோடு இருக்கின்றது. இந்த பசுவினை நாம் அடித்து கொன்றால் நமக்கு தேவையான உணவு நிறையவே கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு அதை நெருங்கி செல்கின்றது. அங்கே பசுக்கள் கூட்டமாக இருப்பதால் இவர்கள் இவ்வளவு பேர் இருக்கின்றார்கள், நானும் ஒற்றையாள், இந்த சமயத்தில் நான் அவர்கள் மத்தியில் சென்றால் யாரையும் அடிக்க முடியாது. எனவே தனக்குள் ஒரு தந்திரம் செய்தது, இவர்கள் கூட்டமாக இருந்தால்தானே எனது எண்ணம் நிறைவேறாது, இவர்களை பிரித்து விடுவோம், அப்போது எளிதாக வெற்றி கொள்ளலாம், நமக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு புலி அவர்கள் மத்தியில் செல்கின்றது. சில காரணங்களை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனியாக கூறி கூறி அவர்களை பிரிக்கின்றது. பிரித்து விடுவதால் அங்கிருந்த பசுக்கள் பல்வேறு திசைகளில் செல்கின்றன. இது அந்த புலிக்கு மிகவும் வாய்ப்பாக அமைகின்றது. எனவே பசுக்களை அது சூறையாடுகின்றது, தனது தேவையை நிறைவேற்றிக் கொள்கின்றது. அந்த பசுக்கள் கூட்டமாக இருக்கும் போது அதனால் எதுவும் செய்ய இயலவில்லை. ஆனால் அதற்குள்ளே பிளவுபடும் போது தன்னுடைய வாழ்க்கையை அது இழந்து விடுகின்றது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த கதையில் நாம் கேட்பது போல எங்கெல்லாம் ஒற்றுமை இருக்கின்றதோ அங்கு வாழ்வு இருக்கின்றது, எங்கே ஒற்றுமை இருக்கின்றதோ அங்கு சோலை இருக்கின்றது, எங்கே ஒற்றுமை இருக்கின்றதோ அங்கே பலம் இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் உடல், மனம், ஆன்மா என்ற 3 கூறுகளோடு படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு செயலை செய்யும் போது இந்த உடல், மனம், ஆன்மா அனைத்தும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். மனம் ஒரு பக்கம், அறிவு ஒரு பக்கம், ஆன்மா ஒரு பக்கம் இருக்கும் போது நம்மால் எந்த செயலையும் முழுமையாக செய்ய முடியாது, அதனால் வெற்றியும் நாம் கொள்ள முடியாது. ஒரு மாணவன் ஒரு பாடத்தை படிக்கின்ற போது அவனுக்கு புரியவில்லை என்றால் நாம் என்ன கூறுகின்றோம், நீ கவனமாக படி, உன்னுடைய உடல், மனம், ஆன்மா அனைத்தையும் ஒன்று சேர்த்து படி, அவ்வாறு செய்யும் போது உன்னால் முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் அறிவுரை கூறுகின்றோம். நமக்குள்ளே நாம் பிளவுபடும் போது நமது மனம், ஆன்மா, உடல் அனைத்தும் வெவ்வேறான விதத்தில் கவனங்கள் சிதறும் போது நமக்குள் எந்த செயலையும் செய்ய முடியாதது போல நமது வாழ்விலும் நமக்குள்ளும் நமது குழுவிற்குள்ளும் ஒற்றுமையாக இருக்கும் போதுதான் நமக்கு எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை நமக்குள் உருவாகின்றது.
இந்த ஒற்றுமையோடு நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு யோவானர் செய்தியிலே ஜெபிக்கின்றார். தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல நீர் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்று. ஆம், அன்பிற்குரியவர்களே, ஒற்றுமையாக திகழும் மூவர் இறைவன் அதே ஒற்றுமையில் நாமும் வாழ்ந்திட அழைப்பு விடுக்கின்றார். ஆனால் இந்த ஒற்றுமைக்கு எதிரான விதத்தில் சமுதாயத்திலும் சரி திருச்சபையிலும் சரி எவ்வளவு பிளவுகள் காணப்படுகின்றன என்பதை நாம் நன்கு அறிவோம். இயேசு தன்னை தலைமையாக கொண்டு ஒரு திருச்சபையை உருவாக்கினார். ஆனால் இன்று அதே கிறிஸ்துவின் பெயரில் எத்தனை திருச்சபைகள் பிளவுபட்டு கிடக்கின்றன. உறுப்புகள் பலவாக இருப்பினும் நாம் ஒரே உடலை சார்ந்தவர்கள் என்று புனித பவுலடிகளார் கொரிந்து நகர மக்களுக்கு எழுதுகின்றார். நாம் அனைவரும் கிறிஸ்துவில் ஒன்றுபட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே நமக்குள் எந்தவித வேறுபாடுகளும் இருக்கக்கூடாது என்பதை அந்த மக்களுக்கு அவர் எடுத்து கூறுகின்றார். ஆம், அன்பிற்குரியவர்களே, நமக்குள்ளே நாம் பிளவுபடும் போது நாம் எந்த விதத்தில் மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கோ மற்ற இனத்தை சார்ந்தவர்களுக்கோ நாம் சாட்சியாக வாழ முடியும்? தனக்குத்தானே பிளவுபடும் எந்த அரசும் நினைத்து நிற்க முடியாது என்று இயேசு கூறுவது போல, நமக்குள்ளே பிளவுபட்டு கொண்டிருக்கும் குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி ஏன் திருச்சபையிலும் சரி கிறிஸ்துவின் ஒரே உடலாக இருப்பதற்கு பதிலாக இந்த கிறிஸ்துவின் உடலானது பல்வேறு பாகங்களாக பிரிவுபட்டு பிளவுபட்டு கிடக்கின்றன. இதனால் தான் இத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட அதற்கான சாட்சிய வாழ்வு வாழ முடியவில்லை. கிறிஸ்தவர்கள் என்ற உணர்வில் நாம் வளர முடிவதில்லை. ஆதி திருச்சபையில் அனைத்து மக்களும் ஒரே மனதோடு ஒற்றுமையோடு வாழ்ந்ததால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்களுக்கு சான்று பகர்ந்தனர். ஆம், அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் பிளவுபட்டிருக்கும் நமது திருச்சபைக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். மூவர் இறைவன் தன்னுள் ஒற்றுமையாக இருந்தது போல அவர் படைத்த அவர் உருவாக்கிய இந்த திருச்சபையும் ஒரே ஆயன் ஒரே மந்தை என்ற முறையில் வாழ்ந்திட அதன் மூலம் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை மற்றவர்களுக்கு சான்று பகர்ந்திட இன்றைய நாளில் தூய ஆவியின் அருள் வரங்களையும் கொடைகளையும் சிறப்பாக மன்றாடி இறைஞ்சுவோம். ஆமீன். ஜனவரி 24 இன்றைய புனித பிரான்சிஸ் சலேசியார். தூய பிரான்சிஸ் சலேசியார் 1567 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21 நாள் பிரான்ஸ் உள்ள சவாய் என்னும் இடத்தில் பிறந்தார். இவருடைய குடும்பம் மிகவும் செல்வ செழிப்பான குடும்பம். இவருடைய தந்தை இவரை சட்டம் படிக்க பதுவாவிற்கு அனுப்பி வைத்தார். ஆனால் பிரான்சிஸ் சலேசியாரோ சட்ட மேதையாக மாறுவதற்கு பதிலாக குருவாக மாறி வந்தார். இது இவருடைய தந்தைக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் இவர் இறைவன் தன்னை ஒரு குருவாக பணி செய்யவே அழைத்திருக்கிறார் என்று தன்னுடைய தந்தையிடம் எடுத்து சொல்லி
குருத்துவ பணியை தொடர்ந்து ஆற்றினார். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டவுடன் இவர் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவா என்ற இடத்தில் பணி செய்ய நியமிக்கப்பட்டார். அந்த காலத்தில் கால்வின் பதிதத்தின் தாக்கம் அதிகமாகவே இருந்தது. எனவே இவர் கால்வின் பதிதத்தை மிகவும் முழு மூச்சோடு எதிர்த்து கிறிஸ்தவர்களை கத்தோலிக்க மறைக்குள் கொண்டு வந்தார். 1603 ஜெனீவாவில் இருந்த ஆயர் இறந்துவிட இவர் ஆயர் பொறுப்பை ஏற்றார். அதன் பிறகு இவர் இன்னும் தீவிரமாக கால்வின் பதிதத்தை எதிர்த்து ஏறக்குறைய 70,000 கிறிஸ்தவர்களை கத்தோலிக்க மறைக்குள் கொண்டு வந்து சேர்த்தார். பிரான்சிஸ் சலேசியார் மிக பெரிய மறை போதகராக விளங்கினார். இவருடைய போதனைகள் எல்லா மக்களையும் ஈர்ப்பதாக இருந்தது. அதனால் இவர் நிறைய மக்களை மனமாறச் செய்தார். கடவுள் இவருக்கு நன்றாக எழுதும் திறமையையும் கொடுத்திருந்தார். அதன் வழியாக இவர் இன்ட்ரோடக்ஷன் டு டிவோட் லைஃப், ட்ரீட்டீஸ் ஆன் த லவ் ஆஃப் காட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கான்ஃபரன்ஸ் என்ற இரண்டு புத்தகங்களையும் படைத்திருக்கிறார். இவை இரண்டுமே ஆன்மீக வாழ்விற்கு பேருதவியாக இன்று வரை இருந்திருக்கின்றன. இவர் ஒரு சபையையும் ஏற்படுத்தினார். அந்த சபையின் பெயர் ஆர்டர் ஆஃப் த சர்வன்ட்ஸ் ஆஃப் விசிட்டேஷன். இயல்பிலே இவர் மிகவும் தாழ்ச்சியும் சாந்த குணமும் உள்ளவராக இருந்தார். அதனால் நிறைய மக்கள் இவரை எளிதாக அணுக முடிந்தது. இப்படி திருச்சபையின் வளர்ச்சிக்கு பேருதவியாகவும் மக்களின் ஆன்மீக வாழ்விற்கு உற்ற துணையாகவும் இருந்த பிரான்சிஸ் சலேசியார் 1622 டிசம்பர் 28 பிரான்சில் உள்ள லியோன் என்ற இடத்தில் இறைவனிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்படைத்தார். 1665 இவர் புனிதராக உயர்த்தப்பட்டார். ஆன்பிற்குரியவர்களே, தூய பிரான்சிஸ் சலேசியார் விழாவை கொண்டாடும் நாம் இந்த நல்ல நாளில் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்? தூய பிரான்சிஸ் சலேசியார் தாழ்ச்சிக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கினார். தன்னுடைய உள்ளத்தில் தாழ்ச்சி, செயலிலும் தாழ்ச்சியோடு விளங்கினார். அதனால்தான் நிறைய மனிதர்களுக்கு முன்மாதிரியாக விளங்கினார். நீதிமொழிகள் புத்தகம் 18:12 வாசிக்கின்றோம், மேன்மை அடைய தாழ்ச்சியே வழி என்று. நாம் தாழ்ச்சியோடு இருக்கின்ற போது இறைவனால் மேலும் மேலும் உயர்த்தப்படுவோம் என்பது உண்மை. மேலும் தூய பிரான்சிஸ் சலேசியார் தான் படித்த போதும் சரி, குருவாக மாறிய பிறகும் சரி, இயற்கையில் இறைவனை காண முயன்றார். இதனை நாம் அவர் எழுதிய இன்ட்ரோடக்ஷன் டு டிவோட் லைஃப், ட்ரீட்டீஸ் ஆன் த லவ் ஆஃப் காட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கான்ஃபரன்ஸ் என்ற இரண்டு புத்தகங்களிலும் காணலாம். இப்புனிதரின் விழாவை கொண்டாடும் நாம் இறைவன் இயற்கையில் உறைந்திருக்கிறார் என உணர்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். எனவே தூய பிரான்சிஸ் சலேசியாரின் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் நாமும் அவரை போன்று தாழ்ச்சியோடு வாழ்வோம். இயற்கையில் இறைவனை காண முயற்சிப்போம். இறைவனுக்கு உகந்த வழியில் நடப்போம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம்.